லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. கர்நாடகா தேர்தல் இந்தியாவை உற்று நோக்கக்கூடிய ஒரு தேர்தலாக மாறியிருக்கு. அதற்கு காரணம் பாஜக வந்து தென் மாநிலங்களில் ஒரே இடத்துல மட்டும்தான், கர்நாடகாவில் தான் அவங்க ஆட்சியில் இருக்காங்க. அது எப்படியாவது தக்க வைக்க வேண்டும் அப்படின்ற இடத்துல பாஜக இருக்குது. இன்னொன்று, அதிக பலம் படைத்த பாஜக அரசை வீழ்த்தி விட்டால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக காங்கிரஸுக்கு அமைஞ்சிரும். எப்படி இந்த சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதாவின் வளர்ச்சி என்பது கர்நாடக மாநிலத்திலே 2000 அந்த காலகட்டத்திலேயே தொடங்கிவிட்டது. உடுப்பியிலே வந்து ஒரு பெரிய துறவிகள் மாநாடு மாதிரி நடத்தினார்கள், தர்ம் சன்சாத் பெயர். அதிலிருந்தே வந்து இதே மாதிரியான தீவிர இந்துத்துவா, அதுபோக ஜாதி ரீதியான ஒருங்கிணைப்பு, பாரதிய ஜனதா பிற மாநிலங்களில் என்னென்ன உத்திகளை கையாளுகிறதோ அதை வந்து கர்நாடகத்திலே கையாள ஆரம்பித்தது. அதில் ஒரு வசதி என்னவென்றால், கர்நாடகத்திலே வந்து மராட்டிய பகுதிகளுக்கு பக்கத்தில் இருக்கிற கர்நாடக மாநிலத்தின் பகுதிகளிலே ஏற்கனவே அந்த மராட்டிய செல்வாக்கு, சிவசேனா செல்வாக்கு இருந்தது, அதே போல் ஆர்எஸ்எஸ் செல்வாக்கு இருந்தது. இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து பாரதிய ஜனதாவுக்கு அங்கு ஒரு கால் ஊன்றுவதற்கு வழிவகுத்து கொடுத்தது. எடியூரப்பாவின் அவரது சமுதாய ஓட்டுகள், இவையெல்லாம் முக்கிய காரணம். அவர்கள் செய்த தவறு என்னவென்றால், இந்த 20-20 என்று ஒரு ஒப்பந்தம் போட்டது. அதாவது தேவகவுடாவின் கட்சியோடு அந்த ஒப்பந்தம் போட்டு 20 மாதம் நீங்கள், 20 மாதம் நாங்கள் என்று போட்டார்கள். அதில் வந்து குமாரசாமி 20வது மாதம் வந்து அவர் முடியாது என்று மறுக்க, அது பாரதிய ஜனதாவுக்கான அனுதாபமாக மாறியது. அப்படி மாறிய பிறகு பாரதிய ஜனதாவின் ஆட்சி அந்த அதற்கடுத்த தேர்தலிலே அவர்களுக்கு ஒரு மெஜாரிட்டி கிடைத்தது. இப்படித்தான் வந்து பாரதிய ஜனதாவின் வளர்ச்சி. ஆனால் கடந்த பல ஆண்டுகளாகவே வந்து பாரதிய ஜனதா ஆட்சி மீது கர்நாடக மக்களுக்கு பெரிய வெறுப்பு இருக்கிறது. பல காரணங்கள். ஒன்று, ஏற்கனவே அங்கு பாரதிய ஜனதா ஆட்சியிலே நிலவுகிற லஞ்ச லாவண்யம் மிகுந்த ஊழல், 40% ஆட்சி என்று தான் பாரதிய ஜனதா ஆட்சியை பற்றி பத்திரிகைகளும் வர்ணிக்கின்றன, எதிர்கட்சிகளும் வர்ணிக்கின்றன. அதுபோக அந்த வெறுப்பு அரசியல், நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த ஹிஜாப் பிரச்சனையில் தொடங்கி சமீபத்திலே 4% இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு மறுக்கப்பட்டது வரைக்கும் ஒரு வெறுப்பு அரசியலை அவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். நான் வந்து கர்நாடக பகுதிகளிலே சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது, திப்பு சுல்தானின் சந்ததிகள், அவர் கட்டியிருந்த மசூதி, இதையெல்லாம் இடிக்க வேண்டும், இவர்கள் இங்கே இருக்கக்கூடாது, இப்படியான ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பிரச்சாரமும் ஒரு வீச்சும் இருந்தது. அது மேலும் வந்து அங்கு வெறுப்பை கிளப்பி இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் பாரதிய ஜனதாவுக்கு அங்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்பதுதான் உண்மை. காங்கிரஸ் கட்சி அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் மும்முனை போட்டி என்றால், இந்த தேவகவுடா கட்சி என்பது கிட்டத்தட்ட அது நமது பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி பாக்கெட் பேஸ்ட் பார்ட்டி. அதாவது ஓல்டு மைசூர், மாண்டியா மாவட்டங்கள், இங்கு வந்து அவர்களுக்கான ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அந்த பகுதிகளை அவர்கள் குறிவைக்கிறார்கள். அதாவது ஒரு 20-25 இடங்கள் பெற்றாலும் கூட பழைய மாதிரி, அந்த 20-20 காலகட்டம் மாதிரி நாம் ஒரு கிங் மேக்கர் ஆகலாம் என்பது திரு குமாரசாமி அவர்களின் திட்டம். ஆனால் இந்த முறை அப்படி நடக்காது என்று பத்திரிகையாளர் நண்பர்கள் கூறுகிறார்கள். அதாவது மும்முனை போட்டி என்று களத்திலே தோன்றினாலும் கிட்டத்தட்ட ஒரு 190-200 தொகுதிகள் வரைக்கும் வந்து அது இருமுனை போட்டி தான், பாரதிய ஜனதா வெர்சஸ் காங்கிரஸ் என்று தான் இருக்கிறது. பாரதிய ஜனதா ஏற்கனவே அங்கு இருக்கிற அவப்பெயர் காரணமாக பாரதிய ஜனதா ஆட்சிக்கு ஒரு வீழ்ச்சி தான் இது. கண்டிப்பாக கர்நாடகத்திலே காங்கிரஸ் வெற்றி வரும், அதன் மூலமாக தேசிய அரசியலிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் என்பது அவர்கள் கணிப்பாக இருக்கிறது. ஏராளமான பணம் கொண்டு போய் இறக்கப்படுகிறது. அதாவது தமிழ்நாட்டிலெல்லாம் நீங்கள் பார்க்காத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான பண செலவோடு பாரதிய ஜனதா தேர்தலை சந்திக்கிறது. இங்கே அண்ணாமலை வந்து நான் ஊழலை எதிர்க்கிறேன் என்கிறார். ஆனால் அதே அண்ணாமலை அங்கு ஒரு 85 தொகுதிகளிலே அவர் பொறுப்பாக இருக்கிறார். 85 தொகுதிகளிலும் பணம் பெரிய அளவுக்கு நடமாடுகிறது என்றுதான் நண்பர்கள் கூறுகிறார்கள். நிச்சயமாக கர்நாடக தேர்தல் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பது பொதுவான எதிர்பார்ப்பு. பாஜகவினுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் இல்லை வந்து அவங்களுடைய ரெகுலர் பிளான் அப்படின்றது, எப்படியாவது காங்கிரஸை ஒரு அதீத பெரும்பான்மை இல்லாமல் வச்சுட்டா போதும், ஒரு தொங்கு சட்டசபையை உருவாக்கிட்டா அடுத்து அரியணையை நம் தன்வசம் இருப்பதற்கு பாஜக முயற்சி செய்யுது, பி டீமாக குமாரசாமி செயல்படுறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு இஸ்லாமியர் வந்து முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னு குமாரசாமி சொல்வதன் மூலமாக காங்கிரஸுக்கு போகக்கூடிய இஸ்லாமிய வாக்குகளை தன் பக்கம் ஈர்ப்பதற்கான முயற்சியில் குமாரசாமி இறங்கியிருக்காரு, இப்படியெல்லாம் சொல்லப்படுது. அது எப்படி செயல்படும் நினைக்கிறீங்க? அது பெரிய அளவுக்கு செயல்படாது என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால்,
பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் களத்திலே ஒரு இஸ்லாமிய வேட்பாளரை கூட அவர்கள் இறக்கவில்லை. ஒன்று. இரண்டாவது, இஸ்லாமிய ஓட்டு வங்கியும் அங்கு வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டராக இருக்கிறது, அவர்களுக்கு இந்த கேம் பிளான் வந்து நன்றாகவே புரிகிறது. இந்து ஓட்டு வங்கியுமே எதிர்ப்பாக இருக்கிறது. இதுல வந்து நீங்கள் இஸ்லாம் இந்து கிறிஸ்தவர்கள் என்று நாம் பிரித்தே பார்க்க வேண்டாம். பாரதிய ஜனதா ஆதரவு எதிர்ப்பு, வெறுப்பரசியலுக்கு ஆதரவு எதிர்ப்பு, இந்திய திருநாட்டிலே நடைபெறுகிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணம் பாரதிய ஜனதா, இப்படியான ஒரு உணர்வு தான் அங்கு இருக்கிறது. எனவே அந்த மாதிரியான இஸ்லாமியரை முதல்வராக்குவோம் என்கிற குமாரசாமியின் முழக்கம் மட்டுமே அங்கு எடுபட்டு விடும் என்றெல்லாம் நான் நினைக்கவில்லை. ஆனால் அந்த பழைய மைசூர் ஸ்டேட் அங்கு இருக்கிற ஓட்டு வங்கி, அதிலே வந்து எந்த அளவுக்கு தேய்மானம் ஏற்பட்டிருக்கிறது, அதாவது குமாரசாமி கட்சிக்கு எந்த அளவுக்கு தேய்மானம் ஏற்பட்டிருக்கிறது என்பது தெரியவில்லை. பழைய மாதிரி அவர்கள் 25-30 இடங்களை பிடிப்பார்களா, அதெல்லாம் சந்தேகத்திற்கரமான விஷயம்தான். ஆனால் அவர்களது கணக்கு அதுதான், நீங்கள் சொல்வது தான், அந்த 25-30 இடங்களை பிடித்தால் மீண்டும் ஒரு முறை வந்து எந்த கட்சியோடு வேண்டுமானாலும் கூட்டணி வைத்து அரசியலே நாமும் பங்கு பெறலாம், இதுதான் அவர்கள் கணக்காக இருக்கிறது. இந்த முறை வந்து அந்த கணக்கு எடுபடாது என்று சொல்கிறார். இப்போ நீங்கள் சொன்னது போல் இப்போ ஊழல் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஒரு புறம் பாஜகவுக்கு, இன்னொரு புறம் எடியூரப்பா பசவராஜ் பொம்மை இவர்களுக்கு இடையேயான மோதல், அதுதான் பாஜகவினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்குது கர்நாடகாவில் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் காங்கிரஸ் பெரிய அளவுக்கு பிரச்சாரம் மேற்கொள்ளலை இன்னொரு புறம் அப்படின்றும் சொல்லப்படுது. காங்கிரஸ் எந்த அளவுக்கு செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் கட்சியை அது வழக்கமான அந்த மெத்தன போக்கு இருக்கிறது என்றுதான் நண்பர்கள் கூறுகிறார்கள், பத்திரிகையாளர் நண்பர்கள் அப்படித்தான் கூறுகிறார்கள். அதே மெத்தன போக்கு அப்படியே தான் தொடர்கிறது. பாரதிய ஜனதா எதிர்ப்பு அலையிலேயே தாங்கள் வெற்றி பெற்று விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா எப்போதுமே அந்த களப்பணியாற்றுவது, அவர்களுக்கான அந்த வியூகங்கள் அமைப்பது, இதில் வந்து எப்போதும் போல அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள். அதில் வந்து மாற்றுக்கருத்தெல்லாம் நான் வைக்க முடியாது. ஆனால் பொதுஜன அபிப்பிராயம் வந்து மிக எதிராக இருக்கிறது, பாரதிய ஜனதாவுக்கு மிக எதிராக இருக்கிறது. இது வந்து காங்கிரஸ் கட்சிக்கான அனுகூலம் என்பது பொது கருத்து. அதுபோக இயல்பாக ராகுல் காந்திக்கு அங்கு வந்து ஒரு வகையான செல்வாக்கு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் தற்போதைய தலைவர், அவர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர், அவருக்கும் ஒரு தனியான செல்வாக்கு இருக்கிறது. நீங்கள் தூக்கத்தில் குறிப்பிட்ட மாதிரி பாரதிய ஜனதாவுக்குள் இருக்கிற உள்முரண், உதாரணமாக பழைய முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டர் அவர் என்ன சொல்கிறார், எடியூரப்பாவும் நானும் முன்னாள் முதல்வர்கள், எங்களுக்கு கீழே பணியாற்றிய திரு அண்ணாமலை வந்து இப்போது தேர்தல் பொறுப்பாளர் என்றால் அவருக்கு கீழே நாங்கள் எப்படி பணியாற்ற முடியும், பாரதிய ஜனதா கட்சி எங்களை எல்லாம் மதிப்பதில்லை, சீனியர்களை மதிப்பதில்லை, அவர் ரொம்ப மென்மையானவர் என்று கூறுகிறார்கள். அவரது சமுதாயத்திலே அவருக்கு நல்ல பெயர் இருக்கிறது, ரொம்ப மென்மையானவர், அவரை இது பற்றிய பத்திரிகையாளர் சந்திப்பிலே உள்ளம் உடைந்து அழுதார், இதெல்லாம் அங்கு பெரிய பரபரப்பு செய்திகளாக இருக்கிறது. கர்நாடக பத்திரிகைகளை படித்து பார்த்தாலே அது நமக்கு புரிகிறது. ஆக ஒட்டுமொத்தத்தில் வந்து கர்நாடக வாக்காளர்கள் பாரதிய ஜனதாவுக்கு எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறார்கள் என்பது தெல்ல தெளிவு. காங்கிரஸ் கட்சி அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அது அவர்கள் கையில் தான் இருக்கிறது. ஓட்டு என்பது எப்போதுமே சேகரிக்காமல் கிடைப்பதே கிடையாது, அது ஓட்டு சேகரிப்பு என்பது தனி கலை. காங்கிரஸ் கட்சி அது பின்னடைவில் தான் எப்போதுமே இருக்கும், என்றாலும் கூட காங்கிரஸ் கட்சி வெற்றி அடைந்து விடும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. இமாச்சல பிரதேசத்திலும் கிட்டத்தட்ட இந்த நிலைமை தான் இருந்தது, ஆனால் அவர்களுக்கான அந்த வெற்றி கிடைத்தது. குஜராத்துக்கும் கர்நாடகாவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பலரும் வந்து குஜராத் மாதிரி இங்கும் வந்து மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சி வரும் என்று சொல்கிறார்கள். கர்நாடகத்தில் எப்போதுமே வந்து மாற்றி மாற்றி தான் அவர்கள் ஆட்சியிலே அமர்த்துகிறார்கள், அது ஒரு காரணம். இரண்டாவது, கர்நாடகமே வந்து ஒரு 4 அல்லது 5 வகையான பிரிவுகளால் ஆனது. அதாவது ஆந்திரா பக்கம் இருக்கிற அந்த பழைய ஓல்டு ஹைதராபாத் கர்நாடகா என்பதை சொல்கிறார்கள், அவர்கள் வேறு மாதிரி நினைக்கிறார்கள். பெங்களூர் போன்ற மிக காஸ்மோபாலிட்டன் சிட்டி, அங்கு வந்து அதை ஒட்டி ஒரு 20 முதல் 25 தொகுதிகள் இருக்கின்றன. அங்கு பலதரப்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்கள், குறிப்பாக தமிழ் வாக்காளர்கள் மிக மிக அதிகம். இந்த தமிழ் வாக்காளர்கள் வந்து ஒரு காலகட்டத்திலே வந்து பிரிந்தெல்லாம் வாக்கு போட்டுக் கொண்டிருந்தார்கள். பெங்களூர்லேயே வந்து ஒரு திருவள்ளுவர் சிலை ரொம்ப நாளாக திறக்கப்படாமல் இருந்தது, பெரிய சண்டையெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. கலைஞராட்சி காலத்திலே வந்து ஒரு சமரச ஏற்பாடு செய்து கன்னட அறிஞர் சர்வஜர் அவருக்கான சிலையை இங்கு திறந்து அதற்கு பதிலாக வந்து பெங்களூர்லே திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது. இது நடந்து 10 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது, அதாவது கலைஞர் அவர்கள் இருந்து அந்த ஆட்சி காலத்திலே. ஆனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே திமுக ஆதரவு, அதே நேரத்தில் வந்து காங்கிரஸ் ஆதரவு, இப்படியாக அது மாறி இருக்கிறது. திமுக அங்கு வந்து வேட்பாளர்கள் நிறுத்தவில்லை, அதாவது அவர்களுக்கென்று ஒரு ஆதரவு வளையம் இருக்கிறது, ஆனால் அவர்கள் அங்கு வேட்பாளரை நிறுத்த விரும்பவில்லை. அதிமுக மட்டும் வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறது, அதற்கு அவர்களது உள்காரணங்கள் இருக்கின்றன.
மற்றபடி வந்து காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி அப்படித்தான் இது. அதை தாண்டி இதுல இந்த வேறு எங்கும் போவதாக தெரியவில்லை. ஒரு குறிப்பிட்ட அந்த மாண்டியா பகுதியில் மட்டும் அது வந்து மும்முனை போட்டியாக தெரிகிறது. ஒரு 180 தொகுதிகளாவது அது இருமுனை போட்டி என்பதுதான் என் கருத்து. பாஜகவினுடைய புது யுக்திகளில் வந்து இப்போ ஊழல் ஏற்கனவே ஊழல் பட்டியலில் இருந்த பழைய ஆட்களை நீக்கிவிட்டு புது ஆட்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ ஊழல் எதிர்ப்பு பேசக்கூடிய இல்லை கிளீன் பொலிட்டீஷியன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கக்கூடிய அண்ணாமலை வந்து அங்கே தேர்தல் பொறுப்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காரு. அவருக்கான வரவேற்பு அப்படின்றது இந்த இரண்டு விஷயங்களும் எப்படி அங்கே ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா பாஜகவுக்கு? அதாவது ஒரு 80 தொகுதிகளுக்கு மேல் வந்து திரு அண்ணாமலை அவர்களின் பொறுப்பில் விடப்பட்டிருக்கிறது. 85 என்று நினைக்கிறேன். தமிழ் பேசும் வாக்காளர்கள் அதிகம். பாரதிய ஜனதா மேலிடம் என்ன நினைக்கிறது என்றால் தமிழ் பேசும் வாக்காளர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்று நினைக்கிறது. ஆனால் அது இங்கேயே அந்த அளவுக்கு இல்லை என்பது நமக்கு தெரியும். அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கிறது. அந்த அதிரடி அரசியல் காரணமாக ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கிறது. அது வாக்குகளாக மாறுமா என்பதெல்லாம் கேள்விக்குறி. தமிழ்நாட்டில் அவர் அவ்வளவு ஆக்டிவாக இந்த 2 வருட காலகட்டத்திலே எல்லாவற்றுக்கும் கருத்து கூறிக்கொண்டு அதிரடியாக ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்நாடகத்தில் அப்படி அல்ல. அவரை வந்து ஒரு முன்னாள் IPS அதிகாரியாகத்தான் பார்க்கிறார்கள். எனவே அவரால் வந்து ஓட்டெல்லாம் வாங்கி தர முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. குறிப்பாக அப்படி தமிழ் வாக்காளர்கள் அண்ணாமலைக்காக ஓட்டு போடுவார்கள் என்றெல்லாம் நான் நினைக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஜெயதி ஷெட்டரே அதை கூறுகிறார். அதாவது இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு மோசமான வேட்பாளர் தேர்வுக்கும் குளறுபடிகளுக்கும் காரணமே வந்து சந்தோஷ் தான். சந்தோஷ் அண்ணாமலையின் அவர் தான் அரசியல் குரு. அவர் பாரதிய ஜனதாவின் அகில இந்திய அமைப்பு பொது செயலாளர். அவர் தான் காரணம். இவர்கள் தலையிட்டு குழப்புவதுதான். அவர் சிடி ரவி நமது அண்ணாமலையின் நண்பர் எமர்ஜென்சி டோரை திறந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது தேஜஸ்வி சூர்யா. இவர்கள் தான் காரணம் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார். நீங்கள் சொன்னது போல ஒரு 60 புது முகங்களை களத்தில் இறக்கி இருக்கிறார்கள். ஆனால் பழைய முகங்கள் வந்து அவர்களுக்கு எதிராக வேலை பார்க்கிறார்கள். பலரும் வந்து தனியாகவும் இருக்கிறார், சுயேட்சைகளாகவும் இருக்கிறார்கள். சிலரை காங்கிரஸ் கட்சியும் வந்து வேட்பாளர்களாக நிறுத்தி இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தத்தில் பாரதிய ஜனதாவின் ஓட்டு வங்கி செதறுவது போலத்தான் தெரிகிறது. அதாவது காங்கிரஸ் காங்கிரஸ் எதிர்ப்பு ஓட்டு வங்கி, காங்கிரஸ் எதிர்ப்பு ஓட்டு வங்கியை வந்து பாரதிய ஜனதா வைத்திருந்தது. பாரதிய ஜனதா எதிர்ப்பு ஓட்டு வங்கி, எதிர்ப்பு ஓட்டு வங்கியை காங்கிரஸ் கட்சி வைத்திருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதாவின் ஆதரவு ஓட்டு வங்கி, இந்த ட்ரெடிஷனல் ஓட் பேஸ் என்று சொல்லுவோம் அல்லவா, எது நடந்தாலும் வந்து இந்த கட்சிக்கு தான் ஓட்டு என்று அது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் எல்லா மாநிலங்களிலும். அது வந்து கொஞ்சம் சிதறி இருக்கிறது. எனவே வந்து ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்குமான வித்தியாசம், அதாவது ஆளுங்கட்சி பாரதிய ஜனதா, எதிர்கட்சி காங்கிரஸ் வித்தியாசம் என்பது சராசரியாக 5% முதல் 6% தான் கர்நாடக தேர்தல்களில் இருந்தது. அது இந்த முறை கூடுதலாகும் என்பது ஒரு எதிர்பார்ப்பு. எனவே காங்கிரஸ் கட்சி 120 முதல் 130 இடங்களை பிடித்து தனிப்பெருங்கட்சியாக தனி மெஜாரிட்டியுடன் வந்துவிடும் என்று கூறுகிறார். குமாரசாமி எல்லாம் எதிர்பார்த்து ஆட்சி அமைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் காங்கிரஸ் கட்சி வராது என்று கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி அப்படி வெற்றி பெற்ற பிறகு அவர்களுக்கான முதலமைச்சர் வேட்பாளர் தேடல், இதெல்லாம் அவர்களுக்கான பிரச்சனையாக இருக்கலாம். இப்போ JP நட்டாவினுடைய அங்க தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் பேசிய பொழுது ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு அந்த தேர்தல் களத்துல. நீங்க பாஜகவுக்கு வாக்களிக்கல அப்படின்னா மோடியினுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்காது, சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு, திட்டங்கள் கிடைக்காம போயிடும்னு சொல்றது வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்க? ஜனநாயகத்தில் அதெல்லாம் தவறு. அப்படி என்றால் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன என்ற நமது குற்றச்சாட்டு உண்மை என்று தானே ஆகிறது. பாரதிய ஜனதா ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன. அந்த மாநிலங்களில் வந்து மாநில ஆட்சிக்கு தொந்தரவு கொடுப்பதற்காகத்தான் ஆளுநர்கள் அனுப்பப்படுகிறார்கள். தொடர்ந்து நாம் வைக்கிற குற்றச்சாட்டு இதுதான். அந்த குற்றச்சாட்டை அவர் மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கிறார் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இதிலே உள்ளூர் முகங்களை வைத்து ஓட்டு வேட்டையாட வேண்டும். இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் வெற்றிக்கு முக்கிய காரணம் அவர்கள் வந்து உள்ளூர் தலைவர்களை மட்டும்தான் முன்னிறுத்தினார்கள். உள்ளூர் தலைவர்களுக்கு அந்த வெற்றி கிடைத்தது. குஜராத்திலே காங்கிரஸ் தோல்விக்கு முக்கிய காரணம் அப்படியான உள்ளூர் தலைவர்கள் அங்கு இல்லை. அமித்ஷாவும் நரேந்திர மோடி அவர்களும் இருவருமே வந்து குஜராத்தை சேர்ந்தவர்கள். இருவரும் மத்திய அரசில் பெரிய பதவிகளில் இருந்தாலும் அவர்கள் குஜராத்காரர்கள். அதாவது குஜராத்தின் உண்மையான முதல்வர்களாகவும் துணை முதல்வர்களாகவும் குஜராத்தின் தேர்தல் நாயகர்களாகவும் திகழ்ந்தார்கள். ஆனால் அப்படியான ஒரு நிலை கர்நாடகத்தில் இல்லை. உதாரணமாக திரு நரேந்திர மோடி அவர்களின் முகத்தைத்தான் கர்நாடக தேர்தலில் பாரதிய ஜனதா பெரிதும் நம்பியிருக்கிறது. அவரைத்தான் வந்து அது முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்கிறது. தேர்தலுக்கெல்லாம் தேர்தல் அறிவிப்பாணை வெளிவருவதற்கு மிகுந்த நாட்களுக்கு முன்னிருந்தே வந்து இந்த வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள். காரணம் கர்நாடக தேர்தல் ரொம்ப முக்கியம், எதிர்கட்சிகள் வந்து நாளைக்கு வந்து காங்கிரசுக்கு கீழே ஒற்றுமைப்பட்டு விடக்கூடாது என்கிற அந்த வியூகம். ஆனால் அது வந்து கர்நாடகத்தில் எடுபடாது என்கிற ஒரு பொது கருத்து இருக்கிறது.
காரணம் வந்து தமிழ் வாக்காளர்கள் அந்த காலகட்டத்தில் 83, 89 எல்லாம் ஜெயலலிதா காலத்திலும் எம்ஜிஆர் காலத்திலும் தமிழ் கட்சிகளை சேர்ந்த அதாவது அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட்டார்கள். ஆனால் 2001 அப்படி ஓட்டு விழவில்லை. அதாவது இன்றைக்கு 22 வருடத்திற்கு முன்பு பெங்களூர் மாநகராட்சியிலே தேர்தல் நடந்தபோது அதிமுக சார்பாக வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டார்கள். இங்கிருந்து பிரச்சாரத்துக்கெல்லாம் போனார்கள் மறைந்த நடிகர் எஸ் எஸ் சந்திரன் உட்பட. ஓபிஎஸ் தான் தேர்தல் பொறுப்பாளர்களில் ஒருவர், ஓட்டு போடவில்லை. என்ன காரணம் என்றால் அப்போதே வந்து கர்நாடகத்திலேயே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், கர்நாடகத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள் அவர்கள் தமிழர்களாக இருந்தாலும் சரி, கன்னடம் பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, மராட்டி பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, கர்நாடகத்தை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு போடுவது தான் நமக்கு நல்லது என்கிற ஒரு உணர்வு இருக்கிறது. அதே உணர்வு, அதாவது அந்த லோக்கல் ஃபீலிங், அது நரேந்திர மோடி அவர்களுக்கும் அதே உணர்வு தான். நரேந்திர மோடிக்காக ஓட்டு போடுவார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது, அதுக்கான வாய்ப்பு இல்லை. நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவிலே ஒரு தேர்தல் காலகட்டத்திலே நிறுத்தக்கூடிய ஒரு நல்ல மாஸ்காட், அதாவது ஒரு நல்ல முகம், அதிலேயே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்காக வாக்கு விழுவது என்பது கர்நாடகத்திலோ அல்லது கேரளா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலோ இல்லை என்பதுதான் பொது கருத்து. இப்போ ராகுல் காந்தியினுடைய வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இது அவங்களுக்கு ஒரு அனுதாப அலையை ஏற்படுத்தும், காங்கிரஸுக்கு ராகுல் காந்தி மீதான ஒரு அனுதாப அலை ஏற்படுத்தும்னு பாஜகவுக்கு தெரியாதா? ஏன் திரும்பவும் வந்து இதை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையா மாற்ற விரும்புறாங்க? ராகுல் காந்தி சர்ச்சைக்கும் கர்நாடக தேர்தலுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது. ஏனென்றால் கர்நாடகாவிலே அவர் பேசியது தான் வந்து இதற்கான பிள்ளையார் சொல்லி, அது கர்நாடக வாக்காளர்களுக்கு நன்கு தெரியும். அவர் பேசியது ஒரு அரசியல் பேரணி, அதாவது 2019 தேர்தலிலே அரசியல் பேரணியில் அவர் ஒரு கருத்து சொன்னார். அப்படியான கருத்து எல்லாரும் அரசியல் பேரணிகளில் சொல்வது தான், அது அவதூறு வழக்குக்கு பொருத்தமாக வராது என்பதும் அனைவருமே உணர்ந்த ஒரு விஷயம்தான். அவதூறு என்பது எப்போதுமே தனிப்பட்டது, அதாவது ஒரு தனிநபருக்கு எதிராக துர்நோக்கத்தோடு, நாட் இன் குட் ஃபெய்த், ஒரு நன்னம்பிக்கை இல்லாமல் சொல்லப்படுவது தான் அவதூறு. இதுதான் அவதூறோட விளக்கமே, சட்ட ரீதியான விளக்கமே இதுதான். அப்படி என்றால் ஒரு அக்ரிடு பெர்சன் வேண்டும், அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வேண்டும், பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் என்று வந்து அவதூறு வழக்கு போடவே முடியாது. காரணம் வந்து சமுதாயத்தில் எல்லோரும் பாதிக்கப்பட்டவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? அதுபோக அவதூறு வழக்கு நாம் சிவிலாகவும் கிரிமினலாகவும் வைத்திருக்கிறோம், அதுவே தவறு. காரணம் அவதூறு வந்து ஒரு தனிப்பட்ட நபரின் அந்த கௌரவத்துக்கு ஊறு விளைவிக்கிற செயல், எனவே இழப்பீடு தான் வழங்க வேண்டும், அது சிவில் வழக்காகத்தான் இருக்க வேண்டும். தண்டனை என்று வரும்போது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு எதிரான வன்குற்றங்களுக்கு தான் தண்டனை, பீனல் என்பது அப்போதுதான் வரும். இது வந்து டேமேஜஸ் தான், இழப்பீடு தான் தர வேண்டும் என்கிற வாதம் இது ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு வாதம் தான். அப்போதும் வந்து அவதூறு வழக்கு அந்த தகுதி இழப்பு தண்டனை பட்டியலில் அவதூறு வழக்கு என்பதே இல்லை, தகுதி இழப்பு தண்டனை பட்டியல் இருக்கிறது. அதாவது ஃபார் பீயிங் எ மெம்பர், ஃபார் பீயிங் சோசன் அஸ் எ மெம்பர் என்று ரெண்டு வகையான தகுதி இழப்பு வருகிறது. நீங்கள் வந்து சட்டமன்றத்திலோ அல்லது மக்களவையிலோ உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அதற்கு சில தகுதி இழப்புகள் இருக்கின்றன, உறுப்பினராக தொடர்வதற்கு அதற்கு சில தகுதி இழப்புகள், அந்த தகுதி இழப்புகளில் ஒன்றுதான் தண்டனை. அந்த பட்டியலில் வந்து அவதூறு தண்டனை என்பது இல்லை, பல்வேறு தண்டனை விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன, அவதூறு தண்டனை தரப்படவில்லை. ஆனால் 2 வருட தண்டனை என்பதை ஒரு பொது விதியாக காட்டி ராகுல் காந்தியின் பதவி வந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு, இந்த பறிக்கப்பட்டதற்கு கண்டிப்பாக அடுத்த மேலமை நீதிமன்றம் அந்த ஸ்டே கொடுக்க வேண்டும். அதாவது தண்டனை வழங்குகிற கீழமை நீதிமன்றம் சஸ்பென்ஷன் தருகிறது. சஸ்பென்ஷன் என்பது தண்டனையை நிறுத்தி வைப்பு அல்ல, தண்டனையை ஒத்தி போடுதல். ஜாமீனும் கொடுத்துருக்காங்க இயல்பாக. பொதுவாக வந்து 2 ஆண்டுகள் என்றால் உடனடியாக எல்லா கிரிமினல் லோயர் கோர்ட்டும் ஜாமீன் கொடுத்து விடும். அந்த தண்டனையை வந்து அந்த ஸ்டே கொடுக்குற அதிகாரம் அந்த மேலமை நீதிமன்றத்துக்கு, ஃபர்ஸ்ட் அப்பீலேட் கோர்ட்டுக்கு தான் உண்டு. அது வந்து செஷன்ஸ் நீதிமன்றம், இங்கு வந்து ஒரு கூடுதல் செஷன்ஸ் நீதிபதி அதை விசாரித்திருக்கிறார். அவர் வந்து அந்த தண்டனைக்கான ஸ்டே கொடுத்துருக்க வேண்டும், ஆனால் அவர் கொடுக்கவில்லை. அவர் என்ன காரணம் சொல்கிறார் என்றால், ராகுல் காந்தியின் பேச்சு என்பது அந்த ஒரு சமுதாயத்தை அவமானப்படுத்தியதற்கு சமந்தான், எனவே வந்து அந்த சமுதாயத்தின் சார்பாக ஒருவர் வழக்கு போட்டது, அது அவர் முன்னாள் மந்திரி என்று சொல்கிறார். ஆனால் அது வந்து உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு தான். உச்சநீதிமன்றம் பல முறை அது கூறியிருக்கிறது. நான் அவதூறு வழக்குகளை பத்திரிகையாளராக கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வழக்குகளை சந்தித்திருக்கிறேன். அதை வைத்தே நான் இந்த என் அனுபவத்திலிருந்தே இதை சொல்கிறேன். பொதுவாக வந்து ஒரு முழு சமுதாயம் அல்லது ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜாதி, இதை பற்றியெல்லாம் நாம் வந்து ஏதாவது கருத்து சொன்னால் ஜாதி வந்து கொதித்தலோ அது அரசியல் பிரச்சனையாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக தலைவர்கள் உடனே வருத்தம் தெரிவித்து விடுவார்கள். இவ்வளவுதான். ஜாதியின் சார்பாக ஒருவர் வந்து அவதூறு வழக்கு, மான நஷ்ட வழக்கு போட முடியாது.
அது ஜாதியே இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது உண்மையிலேயே மோடி என்கிற ஜாதி இல்லை. அதாவது மோடி என்கிற ஜாதி வந்து, அது மோடி என்பது ஒரு குடும்ப பெயர். அந்த காலகட்டத்திலே, அதாவது 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலே பழங்குடி மக்கள் எண்ணெய் அரைத்து கொடுக்கிற தொழில் செய்து வருகிறார்கள். அதற்காக அந்த மரக்கருவிகளை கொண்டு வந்து அவர்கள் கிராம கிராமமாக நாடோடி வாழ்க்கை, எள் கடலை போன்ற எண்ணெய் வித்துகளிலிருந்து எண்ணெய் அரைத்து கொடுக்கிற தொழில் செய்கிறார்கள். இவர்கள் எண்ணெய் வியாபாரிகளாக இருந்த பழங்குடி நாடோடி சமூகத்தை சேர்ந்த மோடிக்கு, மோடி என்கிற குடும்ப பெயர் அவர்களுக்கு இருக்கிறது. பலரும் வந்து அந்த மோடி என்கிற குடும்ப பெயரிலிருந்து பல மாறுபாடுகளும் இருக்கின்றன. இவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஓபிசி அந்தஸ்து இருக்கிறது. இன்னொரு மோடி என்கிற குடும்ப பெயர் கொண்ட இன்னொரு பிரிவு, அந்த பிரிவு வந்து பல மாநிலங்களில் இருக்கிறது. அவர்கள் பல்வேறு வியாபாரிகள். முதலிலே வந்து அவர்கள் வந்து லேவாதேவி, வட்டிக்கு கடன் கொடுக்கிற வியாபாரி, நமது ஊரிலே இருக்கிற வட்டிக்கு கடன் கொடுப்பவர்கள் மாதிரி அதுதான் செய்கிறார்கள். அதற்கு பிறகு வீட்டு உபயோக பொருட்கள் விற்பது, அதுக்கு பிறகு வைர வியாபாரம் வரைக்கும் வந்து விட்டார்கள். இது வந்து இன்னொரு மோடிகள். அவர்கள் ஓபிசி கிடையாது. அதனால் ராகுல் காந்தி குறிப்பிட்டது என்பது யாரை குறிப்பிடுகிறது? அது வந்து ஒரு அரசியல் பேச்சு தான். இதுல வந்து ஒரு சமுதாயமே பாதிக்கப்பட்டு விட்டது என்கிற வாதம் தவறு. இது போக அதற்கான தண்டனை, இந்த தண்டனையின் அளவு என்பது செய்கிற குற்றத்தின் அளவுக்கு ஏற்றது. இதுதான் வந்து பொதுவான நீதி பரிபாலன கோட்பாடு என்பது, குற்றம் அதற்கு தண்டனை, இது ரெண்டும் வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து போகிற ஒரு விஷயம். அப்படி என்றால் ஒரு அரசியல் பேரணியில் பேசிய ஒரு விஷயம், அதை அவதூறு என்றே நீதிமன்றம் எடுத்துக்கொண்டதாக வைத்துக் கொண்டாலும், அதற்கான தண்டனை, அதிகபட்ச தண்டனை 2 வருடம், அவதூறு வழக்குக்கே அது 2 வருடம் தான் அதிகபட்ச தண்டனை. அது எப்படி வழங்கப்பட முடியும்? 2 வருடம் எப்படி வழங்கப்பட முடியும்? அப்படியான ஒரு விஷயம், பொதுவாக நான் பார்த்தே 6 மாதம் 4 மாதம் இப்படித்தான் அவதூறு வழக்குக்கான தண்டனை வரும். மேல்முறையீட்டிலே போய் அதை நாம் வந்து சரி செய்து கொள்ளலாம், வெற்றி பெறலாம். அல்லது வந்து பல நேரங்களில் வந்து தனியார் போடுகிற வழக்காக இருந்தால் பல நேரங்களில் வருத்தம் தெரிவித்து, பத்திரிகைகளில் வருத்தம் தெரிவித்து அதை காம்பிரமைஸ் செய்து கொள்வதையும் நான் பார்த்திருக்கிறேன். 2 ஆண்டு அதிகபட்ச தண்டனை வழங்கி நான் உண்மையிலேயே பார்த்ததே இல்லை. அது மிகப்பெரிய விஷயம். உதாரணமாக ஒரு கொலை குற்றம் நடக்கிறது, அதிகபட்ச தண்டனை என்பது தூக்கு. ஆனால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட வழக்குகளை பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப குறைவாக இருக்கும். உச்சநீதிமன்றமே என்ன சொல்கிறது என்றால், ரேரஸ்ட் ஆஃப் ரேர், ரொம்ப அபூர்வத்தில் அபூர்வமான விஷயங்களில் தான் அந்த மாதிரியான அதிகபட்ச தண்டனை தரப்பட வேண்டும் என்று. இந்த அவதூறு அபூர்வத்தில் அபூர்வமான விஷயம் என்று சொல்லவே முடியாது. கோடிக்கணக்கான முறை இந்தியாவிலே வந்து கோடிக்கணக்கான அரசியல் மேடைகளில் இந்த மாதிரி பேச்சுகளை நீங்கள் பார்க்கலாம். கீழே இருந்து மேலே வரைக்கும் யாரும், மோடி அவர்களே எத்தனை முறை பேசியிருக்கிறார், அமித்ஷா அவர்களே பேசியிருக்கிறார். ஸோ எல்லோருமே இப்படி அந்த ஹீட் ஆஃப் த மோமெண்ட் என்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு அரசியல் வேகத்திலே சில கருத்துக்கள் வரலாம், தவறாகவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். அதிகபட்ச தண்டனை வழங்கியது என்பது அது ரொம்ப, அது மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என்பதுதான் என் கருத்து. நீதி என்பதே வந்து சப்ஸ்டான்ஷியேட்டிவ் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள், தொடர் நீதி. ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து நீதி வழங்கப்பட வேண்டும். அந்த அடிப்படை கோட்பாடுகளை எல்லாம் மீறிய தீர்ப்பு, அதற்கு கண்டிப்பாக வந்து ஸ்டே கொடுத்துருக்க வேண்டும். ஆனால் சூரத் அங்கேயே நடக்கிற ஒரு செஷன்ஸ் நீதிமன்றம் அது அந்த மாதிரியான ஒரு ஸ்டே கொடுக்க விரும்பவில்லை. எனக்கு தெரிந்து அது உயர் நீதிமன்றத்திலோ அல்லது உச்ச நீதிமன்றத்திலோ வந்து இவரது தண்டனைக்கான அந்த ஸ்டே கிடைத்துவிடும். ஆனால் காங்கிரஸ் கட்சியே கூட இதை வந்து ஒரு அரசியல் பாயிண்டாகத்தான் பார்க்கிறது. ஏனென்றால் இது ராகுல் காந்தியை பற்றிய மீண்டும் அதே சர்ச்சை வருகிறது, இது பேசு பொருளாகிறது, அது அவருக்கு நன்மைதான், அரசியல் ரீதியாக அது உயர்வுதான் என்கிற ஒரு சிந்தனையும் காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியிலே இருக்கிறது. எனவே அவர்கள் இந்த சர்ச்சை நீடித்து கொண்டே போகட்டும் என்றுதான் அவர்களும் நினைக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இது ராகுல் காந்திக்கான அரசியல் லாபம் என்பதுதான் இருக்கு. மேலமை நீதிமன்றத்தில் வந்து தடை வாங்க பெரும்பாலும் கிடைத்துன்னு சொல்றீங்க. ஒருவேளை ராகுல் காந்திக்கு வந்து இழப்பீடு கட்டிட்டு விட்டுருங்க அப்படின்னு சொன்னா, நான் ஃபைன் கட்ட மாட்டேன், நான் சிறைக்கு போறேன் அப்படின்னு சொன்னா, அது ஒரு சிறைக்கு செல்வதற்கான அவருடைய அணுகுமுறையின்படி அவர் நான் ஃபைன் கட்ட மாட்டேன் தான் சொல்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு, அப்போ அவர் சிறைக்கு செல்வாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 2 ஆண்டு தண்டனை நிற்கவே நிற்காது. உதாரணமாக ராஜீவ்காந்தி கொலை, இங்கு பூந்தமல்லி தடா கோர்ட்ல நடந்த விஷயம், சுபாஷ் சுந்தரம் எங்களுக்கெல்லாம் அவர் வந்து புகைப்பட நிபுணர், அண்ணாவை பற்றிய, அண்ணாவை அவர் எடுத்த புகைப்படங்கள் தான் ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றது. அவர் வந்து ஒரு போட்டோ ஸ்டுடியோ, சுபா போட்டோ ஸ்டுடியோ என்று வைத்திருந்தார். நாங்கள் பலருமே ஒரே நேரத்தில் பல நிகழ்ச்சிகள் வரும்போது பத்திரிகைகளிலே அந்த அளவுக்கு புகைப்பட கருவி இருக்காது. நம்மிடம் வந்து ஒரு 6 கேமராவோ 10 கேமராவோ இருக்கும், அவ்வளோதானே. அப்போ வந்து நாம் வந்து சுபாஷ் ஸ்டுடியோவுக்கு போய் கேமராவை வாடகைக்கு வாங்கிக் கொள்வோம். அப்படி வாடகைக்கு வாங்கி கொண்டவர் தான் வந்து அந்த ராகுல் மன்னிக்கவும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே அவரும் உயிரை விட்டார், ஹரிபாபு போட்டோகிராஃபர், ஃப்ரீலான்ஸ் போட்டோகிராஃபர்.
வாடகைக்கு வந்து கேமராவை கொடுத்த குற்றத்திற்கு சுபாஷ் சுந்தரத்துக்கு வந்து தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இன்றைக்கு அவர் இல்லை, உயிரோடு இல்லை. அதாவது நீங்கள் ஒரு பொருளை கொடுக்கிறீர்கள், அந்த பொருள் வந்து ஒரு குற்றத்தில் சம்பந்தப்பட்டது, பொருளை நீங்கள் வந்து நன்னம்பிக்கையோடு ஒரு வாடகைக்கு தருகிறீர்கள், வாடகைக்கு ஒரு கார் விடுகிறீர்கள், உங்களுக்கும் வந்து அதிகபட்ச தண்டனை என்பது உண்மையிலேயே இந்திய தண்டனை சரித்திரத்தில் நானும் பார்த்ததே கிடையாது. ஆனால் அப்படித்தான் பூந்தமல்லி தடா நீதிபதி தீர்ப்பளித்தார். உச்ச நீதிமன்றம் வந்து இதே தான் சொன்னது, குற்றத்தின் அளவும் தண்டனையின் அளவும் வந்து சமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதுவரைக்கும் அவர்கள் அனுபவித்த தண்டனையே போதுமானது என்று சொல்லி விடுதலை செய்து விட்டது. இப்படி விடுதலை செய்யப்பட்டவர்கள் நிறைய பேர், கடைசியாக வந்து தூக்கு தண்டனையில் இருந்தவர்கள் தான் நமக்கு தெரிந்த அந்த எழுவர், எழுவருமே இப்போது விடுதலையாகிவிட்டார்கள். ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பெரும்பாலானோர் தண்டனையின் அளவு மிக அதிகம், அனைவருக்குமே தூக்கு மிக அதிகம் என்பதால் தான் அவர்கள் விடுதலையானார்கள். எனவே ராகுல் காந்தியின் 2 ஆண்டு தண்டனை என்பது சட்டத்தின் முன்னால் நிலைக்கவே நிலைக்காது, அது மிகவும் குறையும். எனக்கு தெரிந்து அது ஹைகோர்ட் அப்பீல் போகும்போது 2 வாய்ப்பு வரும், ஒன்று ஸ்டே ஆஃப் சென்டென்சி, அது கண்டிப்பாக கிடைத்து விடும். அடுத்தபடி அதற்கு பிறகு மேல்முறையீட்டு வழக்கு விசாரணை நடக்கும், அது 1-2 ஆண்டுகள் கூட ஆகலாம், அப்போது அந்த தண்டனையின் அளவு குறைக்கப்படும். 2 ஆண்டு தண்டனை என்பது 1 ஆண்டு 11 மாதம் ஆனால் கூட ராகுல் காந்தி மீண்டும் எம்பி பதவியில் உட்கார வேண்டும். ஆனால் அதற்குள் தேர்தல் வந்துவிடும், 2024 தேர்தல் வந்துவிடும். எனவே இந்த பிரச்சனை வந்து இத்தோடு முடிந்துவிடும் என்பது என் கருத்து. அதாவது அவர் தண்டனைக்கான ஸ்டே கிடைக்கும் போதே அவரது எம்பி பதவி மீண்டும் கிடைத்துவிடும், தேர்தலில் போட்டியிட விதிக்கப்படுகிற அந்த தடை நீங்கிவிடும். அதற்கு பிறகு வழக்கு தொடர்ந்து நடக்கும், நடந்து அவர் ஒன்று விடுதலை ஆகலாம் அல்லது தண்டனையின் அளவு குறைக்கப்படலாம், அது அடுத்த கட்டம், 2024 பிறகு பேச வேண்டிய கட்டம். ஸ்டே கிடைச்சாலே அவர் எம்பி தான், ஸ்டே கிடைச்சாலுமே எம்பி தான். இயல்பாக வந்து எனக்கு தெரிந்து வழக்கறிஞராகவும் நான் கருதுவது கண்டிப்பாக வந்து ஸ்டே கொடுக்க வேண்டிய ஒரு நியாயமான வழக்கு என்பதுதான் என் கருத்து. காரணம் வந்து அந்த அவதூறு என்பதன் அந்த நேச்சர், டிஃபமேஷன் என்பதின் அந்த நேச்சரை வைத்து நான் இதை கூறுகிறேன். ஆனால் நீதிமன்றம் கொடுக்கவில்லை, அது நீதிமன்றத்தின் பார்வை, நாம் அதில் பெரிய விமர்சனங்கள் வைக்க முடியாது. அதற்கு தான் மேலமை நீதிமன்றத்திற்கு போகிறார்கள். மேலமை நீதிமன்றத்திலே வந்து கண்டிப்பாக அது ஸ்டே கிடைத்துவிடும் என்பது என் கருத்து, அதாவது குஜராத் ஹைகோர்ட். காரணம் ஹைகோர்ட் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட், அவர்கள் வந்து இந்த அரசியல் குழுவெல்லாம் வரமாட்டார்கள். உச்ச நீதிமன்றமும் இருக்கிறது, அதற்கு மேலும் உச்ச நீதிமன்றமும் இருக்கிறது. ஆக அடுத்த 1-6 மாதத்திற்கு இந்த விஷயம் பேசுபொருளாகவே இருக்கும், அது ராகுல் காந்திக்கு அரசியல் அனுகூலம். அதை ஏன் வந்து பாரதிய ஜனதா தருகிறது என்றுதான் எனக்கும் புரியவில்லை. நீங்கள் கேட்ட ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி, அப்படியான அரசியல் அனுகூலம் எதற்கு வந்து அரசியல் எதிரிக்கு தரப்படுகிறது, அது பாரதிய ஜனதாவின் வீழ்ச்சிக்கு அதுவும் ஒரு காரணமாக அமையும். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.